திரு கனகராஜ், உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். இரண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணிக்கு என்ன அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? நாளுக்கு நாள் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. நீங்கள் கூட கூடுதல் இடங்கள்னு சொன்னீங்க. கட்டாயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது உங்கள் விருப்பம், அது என்ன எது சாத்தியம் எப்படிலாம் அப்படின்னு அதை விளக்குனீங்கன்னா நாங்களும் புரிஞ்சுப்போம். அதில் அதுக்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருக்க அந்த சாத்தியம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன பல விஷயங்களே இருக்குது. மோடி அவர்களுடைய பரப்புரை எந்த மாதிரியான திசையில் செல்லுது? உண்மையில் நீங்கள் எந்த திசையில் செல்கிறது பரப்புரைன்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், உண்மையில் ஒரு காத்திரமான டிஸ்கஷன் நடந்திருக்க வேண்டியது. ஆனால் மோடி ரொம்ப திறமையாக அதை திசை மாற்றினார், ஆனால் அதுவும் அவருக்கு கை கொடுக்கல. உண்மையில் இந்தியாவில் இன்கம் இன்இக்வாலிட்டி, வருவாயில் ஒரு மிகப்பெரிய இடைவெளிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, செல்வத்திலையும் இடைவெளி அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பது வருது. அப்போது ரீடிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான விவாதம் சரியான திசை வழியில் சென்று விடுமோ என்கிற பயத்தின் காரணமாகத்தான். இப்போ உதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஈஸ்ராம் போர்ட்டல் இருக்குது, அது நவம்பர் 2021 அதுதான் கடைசி அவங்க போட்டாங்க. அது விவாதத்துக்கு வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய மற்றதை போடல. ஓகே, 27.69 கோடி பேர் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சராசரி வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சராசரி வருமானம் இல்லை, 10,000 கீழே வருமானம் இருக்கிறவங்க 94.11%. 10,000 ரூபாயில் இந்தியாவில் வாழ முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அதை விட கம்மியான, நான் 10,000 ரூபா வரைன்னு சொல்லும்போது அதில் 5,000 ரூபாயும் இருக்குது, 7,000 ரூபாயும் இருக்குது, 8,000 ரூபாயும் இருக்குது. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள், ஓகே, அவங்க வந்து 27 கோடியில் 20 கோடி பேர் அந்த கேட்டகரியில் தான் வர்றாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, காஸ்ட் சென்சஸ், சாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பு என்பது நடைபெற்றால் அது அதன் மீது விவாதம் வந்தால் ஒரு மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஹிந்து முஸ்லீம் என்கிற முறையில் அவர் மாற்றினார். இப்போ நீங்கள் வந்து 27 கோடி பேர் நான் சொல்லியிருக்கிறதுல, இதில் மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் 10,000 கீழே இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேற இந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய இடைவெளி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வருவாயை மட்டும் பார்த்தீங்கன்னா, டாப் 1% ஒட்டுமொத்தமான வருவாயில் 22% அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க. பாட்டம் 50%, அதாவது 1%கிட்ட 22%, கீழே இருக்க 50%கிட்ட 13%. அதில் நீங்கள் நாளில் ஒரு பகுதிக்கிட்ட தான் இவங்களுக்கு 50%கிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயமும் இருக்கு. இதெல்லாமே இந்த 10 ஆண்டுகளில் தான் அப்படி மாறி இருக்கா, சுருங்கி இருக்கா? இல்லை, இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வேகம் எடுத்திருக்கு. நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துக்கு பின்னால் இந்த இடைவெளி இவ்வளவு இருந்தது வேறு எந்த காலத்திலும் இல்லை என்பதை பார்க்க முடியுது. நீங்கள் உதாரணமாக மத்தியதர வர்க்கம், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அரிசிக்கு 5% வரி போட்டுட்டு, ஜிஎஸ்டி வரி போட்டுட்டு, ஆனால் 30% இருந்த பெருநிறுவன வரியை, கார்ப்பரேட் டேக்ஸை 22% குறைச்சாங்க. 2017 அவங்க அறிமுகப்படுத்தும் போது, ஜிஎஸ்டியை 2019 அது வருது, அந்த வருஷத்தில் மட்டும் 184,000 கோடி ரூபாயை விட்டு கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் நேர்முக வரி என்பது 53%, மறைமுக வரி 47% இருந்தது. சாதாரண மக்கள் கட்டுற வரி 47%. ஆனால் இவங்க வந்த பிறகு 2021 கணக்குப்படி 59% மறைமுக வரி, அதாவது ஏழை எளிய கஷ்டப்படுகிற மக்களிடமிருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது. இப்போ பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, 14 லட்சம் மறைமுக வரியில் எல்லோரும் தானே வருவாங்க, ஆனால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, நீங்கள் மெஜாரிட்டி மக்கள் அதுக்குள்ளே தானே, இந்த 50% தானே, இல்லை அதுவும் கூட ஒரு கணக்கு இருக்குது. 64% வரிகளை கொடுப்பவர்கள் இங்கே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேர் ஜிஎஸ்டியில், அது ஒன்று. சரி, மிடில் கிளாஸை எடுத்து, இது எல்லாமே சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கணக்குகள், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பரப்புரையில் முன்னிலைப்படுத்த வேண்டியதானே எதிர்கட்சிகளுடைய வியூகமாக இருக்கணும். நீங்கள் ஏன் அவர் ஒரு பரப்புரை மேற்கொள்கிறார், அதற்கான எதிர்வினை ஆற்றுகிறோம்னு இருக்கீங்க? அவர் எந்த காலத்திலையுமே இந்த விஷயத்துக்குள்ளே வரமாட்டார். உதாரணமாக மிடில் கிளாஸ் அவங்களுடைய சப்போர்ட் பேஸாக இருந்தது. இல்லை சார், அவர் வராரா வரலையாங்கிறது இல்லை சார், நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க, நீங்கள் பரப்புரை கூட்டங்கள் நடத்துகிறீங்க, இந்த மக்களுக்கு இந்த தேர்தலுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எங்கள் கூட்டணி என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் தானே தீர்மானிக்கல. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்,
சி இப்போ சிபிஎம் எடுத்துட்டிங்கன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. எனவே இதை சரி செய்கிற முறையில் பாலிசிஸ் உருவாக்கப்பட வேண்டும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மிடில் கிளாஸை உங்களுக்கு அவங்க வந்து 15 லட்சம் ரூபா ஒருத்தருக்கு வருமானம் வந்தால் அவர் 30% வரி கட்டணும். ஆனால் உங்களுக்கு 15,000 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கார்ப்பரேட் வந்து 22% கொடுத்தா போதும். கடன் தள்ளுபடியிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் 14,56,000 கோடி ரூபாய் மட்டும் கிடையாது, அது கடனை தள்ளுபடி பண்ணாங்க. வரியில் எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு 184,000 கோடினா நீங்கள் இந்த 7 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதை போல இன்னொரு மடங்கு. இது எல்லாத்துக்காகவும் தான் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இதிலிருந்து பிடுங்கி 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 கொண்டு போய் சேர்த்தாங்க. எனவே நீங்கள் சொத்து எப்படி இருக்கணும், வருமானம் எப்படி இருக்கணும், இது இதையெல்லாம் மையப்படுத்தியதாக பரப்புரை இருக்கணும். 10 ஆண்டுகள் என்ன செஞ்சோம்னு சொல்லணும். ஆனால் அதுல இருந்து வேற இடத்துக்கு போறாரு, வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இந்து முஸ்லீம்னு மாத்தினாரு. ஆனா அதுவும் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரைட். திரு அர்ஜுன்மூர்த்தி, 10 ஆண்டுகள்ல பொருளாதார வளர்ச்சியா, ஏன்னா 2014 வளர்ச்சி அரசியல் என்பதை மையப்படுத்தி தான் பிரதமராக மோடி முன்னிறுத்தப்பட்டார்னா, இந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றத விட்டுட்டு வேறு வேறு விஷயங்கள இமோஷனல் இஷ்யூஸ் மட்டுமே ஹைலைட் பண்றாங்க, இது பேசப்பட்ட கூடாது அப்படிங்கிறாரு நாகராஜ். அதுதான் அவங்களுடைய பதட்டத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று ஜேபி மோர்கன்ல வந்து அவர் ஜிமி டைமண்ட் தான் சிஇஓ, சரி, அவர் நேற்று முந்தானேத்து ஒரு விளக்கம் பெருசாக கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருன்னா, அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடுகள், இனிமேல் மோடி மாதிரி பெருங்கொண்ட தலைவர்கள் 142 கோடி மக்களை எப்படி எடுத்துகிட்டு போனாருங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற நம்பர், மோடி வந்து 25 கோடி தான் சொல்லியிருக்காரு, அவங்க இன்னும் டீட்டெயிலாக போய் அனுசரித்து 40 கோடி மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதில் நல்ல சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கிற சொல்கிறது மட்டும் இல்லாமல், அவர் பழமையான அதிகார வர்க்க நடைமுறைகளை உடைத்த மோடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது பழமையான அதிகார வர்க்க நடைமுறைகளை, அதன் மூலமாக யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, நாட்டுக்கு தானே கிடைக்கும், யார் கிடைச்சிருக்கு, அதான் நாடு, நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரிவினருக்குன்னு திரு கனகராஜ் கேட்கிறாரு. 1% மற்றவர்கள் அதை பாருங்க, அதுல கூட நீங்க சொன்னது நல்ல க்வெஸ்சன். அது அதை நேத்து அவங்க மோடி அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தை நீங்க சொன்னதே சொல்றார், எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், நாங்கள் 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குகிறோம், முஸ்லீம் என்பதால் அவர்களுக்கு ரேஷன் மறுக்கப்படுவதில்லை, நாங்கள் மதத்தின் அடிப்படையில் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லணும். ஆமா, நீங்க அதை வச்சு தானே பேச ஆரம்பிச்சு. இல்ல சார், இந்தியர்கள் 80 கோடி இந்தியர்கள் அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல அடுத்த லைன் முஸ்லீம்னு ஒண்ணு தேவை எங்க வருது, அங்க ஸ்பெசிபிக்கா அத பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும், அவர் வந்து இவங்க வந்து முஸ்லீம் வச்சு தானே, இவங்க செகுலரிசம் சொல்லி முஸ்லீம் ஓட்டு வங்கிக்க வேண்டியதானே இவங்க எல்லாமே முயற்சி பண்றாங்க. இப்ப முஸ்லீம்களுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில வெளிநாட்டுக்கு படிப்புக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஃபண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்களே, முஸ்லீம் மட்டும் தனியா பிரிச்சு ஃபண்ட் பண்ணுவேங்கிறாங்களே, அப்ப ஓபிஎஸ்ல யாருமே படிக்க வேண்டாம். காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அவங்க பல பிரிவினருக்கு எப்போதுமே அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு மட்டுமே முயற்சி பண்றதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அவங்களும் இந்திய மக்கள் பாரத மக்கள் பேசியிருந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தொடர்ந்து அவங்கள நர்ச்சர் பண்றது, அவங்கள காண்டி ஃபோக்கஸ்டா இருக்கிறது, அவங்களோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, அந்த இந்திரா காந்தி பிரிலேருந்தே அது மாதிரி பங்களாதேஷை பிரித்தது, பாகிஸ்தான் பங்களாதேஷை பிரித்து விட்டது, ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்தது, அவங்களோட எண்ணம் முழுக்கவே அந்த ஓட்டோட கம்ப்ளீட் வந்து அவங்க எடுத்து பங்களாதேஷ பாகிஸ்தான்லேருந்து பிரித்ததை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா எதிர்க்கிறதா சார், யார் பண்ணாங்கிறது இப்போ பேசணும். இல்லை இல்லை சார், அதில் வந்து தவறுன்னு சொல்கிறீங்களா சார், இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனாக முடிவு பண்ணி 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கச்சத்தீவ் 50 வருஷத்துக்கு முன்னாடி தானே சார், இப்போ தேர்தலில் பேசுகிறோம் சார்,